வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிக் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, பில்லு எப்படி ஜெனரேட் ஆகுது, பில்லை குறைக்கிறதுக்கான சில டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வோல்டேஜ் நம்ம மீட்டர் வழியாக பாஸ் ஆகி நம்ம பிளக் பாயிண்ட், ஃபேன், லைட் எல்லாத்துக்கும் போகுது. இது எல்லாமே பேரலாக கனெக்டாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். பட் கரண்ட் பார்த்தீங்கன்னா டிவைசஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, கரண்ட்னு என்ன, வோல்டேஜ்னு என்ன, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். கிச்சனில் இருக்கிற வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா சம் ப்ரெஷரில் வாட்டர் வரும். இது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் தான் வோல்டேஜ். எவ்வளோ அளவு அந்த குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி தான் கரண்ட். இப்போ நம்ம மீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு வந்தாலும் வாங்க. இப்போ இதுதான் லேட்டஸ்ட் மீட்டர், 75.2. இதுதான் யூனிட், 75 யூனிட்னு சொல்லுவாங்க. இங்கே கிலோவாட் ஹவர், இது பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர் காமிச்சா தான் இது யூனிட். இதை தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க, எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்குதுங்க. இது 0.59 கிலோவாட். இது எப்போ 1.00 ஆகுதோ அப்போ 0.1 யூனிட் ஆட் ஆகிட்டே வரும். இது டேட்டு 21/8/2020. இது டேட்டு, இது டைம் 18:45:46. இது 75 யூனிட். இப்போ இந்த பட்டன் ப்ரெஷ் பண்ணால் ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ டேட்டு, டைமு, எவ்வளோ யூனிட்ஸ், இப்போ அட் ப்ரெசண்ட்டாக எவ்வளோ கிலோவாட்ஸ் ஓடி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நிறையா இருக்கும். இது மீட்டர் நம்பர், இது மீட்டர் நம்பர், கீழே இருக்கிற நம்பரும் மேலே இருக்கிற நம்பரும் சேமாக இருக்கும். இதுதான் மீட்டர் நம்பர். இது டேட்டு, டைமு, இது எவ்வளோ வோல்டேஜ், அட் ஏ ப்ரெசண்ட்டில் எவ்வளோ வோல்டேஜ். இது பார்த்தீங்கன்னா 210 to 230 மட்டும் மாறி மாறி வரும். இப்போ 231, இது வோல்டேஜ் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ ஆம்ஸ் யூசேஜில் இருக்குன்னு காமிக்கும். இந்த ஆம்ஸ் வோல்டேஜை பற்றி நெக்ஸ்ட்டு பேசலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன் சொன்னேன், இந்த ஆப்ஷன்ஸில் வரும். இதுதான் வந்து நோட் பண்ணுவாங்க, 75.2, 75 யூனிட் ரன் ஆகிருக்குதுங்க நோட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே கீழே இருக்கிற 4 ஒயர் இருக்கும். 4ல் 2 ஒயர் இன்புட், நெக்ஸ்ட்டு 2 ஒயர் அவுட்புட். இங்கே சைடில் ஒரு ஈத்தர்நெட் ஆப்ஷன் இருக்குது, இது கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஈத்தர்நெட் ஆப்ஷன் எடுக்கானா ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறக்கா, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பேசுவோம். இங்கே 2 ஃபியூஸ் கட்டை இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஐசோலேட்டர் சுவிட்ச் இருக்குது. இந்த ஃபியூஸ் கட்டை ஐசோலேட்டர் சுவிட்ச் எடுக்கானா ஏதாச்சும் வோல்டேஜ், சம்டைம் வோல்டேஜ் ஹையாக வரும், ஒவ்வொரு டைம் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வரும். அந்த மாதிரி டைமில் இந்த ஃபியூ உள்ளுக்குள்ளே இருக்கிற கம்பி ஃபியூஸ் போகும். ஸோ அதனால நம்ம எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் ரெண்டும் பாதிக்காது. சப்போஸ் இது ரெண்டும் ஃபெயிலியர் ஆனாலும் இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம ஏதாச்சும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஆஃப் ஆயிரும், நம்ம மறுபடியும் அகெயின் வந்து ஆன் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே யூஸ் பண்ணுற காயில் சிங்கிள் காயில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப டின்னாக இருந்துச்சுன்னா டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் போடலாம். இங்கே ரொம்ப டின்னான காயிலுங்க ஆகிட்டு ட்ரிபிள் லேயர் போட்டுக்கிறாங்க. ஒரு லேயருக்கு மேலே போடக்கூடாது, மீடியம் சைஸ் காயிலாக இருந்தால். அவ்வளோட இந்த மீட்டரில் இருக்கிறது. மீட்டரில் பார்த்துருப்பீங்க, யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவரில் டிஸ்பிளே ஆகியிருக்கும். அது எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது சின்ன ஃபார்முலா, பவர் ஈக்குவலன் டு கரண்ட் இன்டு வோல்டேஜ். மீட்டர் என்ன பண்ணும்னா, அந்த மீட்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்களை கால்குலேட் பண்ணும். அந்த மீட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்களை கால்குலேட் பண்ணும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் பவர். அந்த பவரோட யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்ஸாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது கிலோவாட்டாக டிஸ்பிளே பண்ணும். அந்த எப்போ அது ஆட் பண்ணிக்கிட்டே வரும், கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அது எப்போ 1000 அமௌண்ட்டோ அப்போ நம்மளுக்கு 1 கிலோவாட்டாக சேஞ்ச் ஆயிடும். அந்த 1 கிலோவாட்டை தான் நம்மளாம் என்ன சொல்லுவோம்னா 1 யூனிட்டுன்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிற ஓல்டு மீட்டர் அனலாக் மீட்டருக்கும் டிஜிட்டல் மீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க பார்க்கலாம். ஓல்டு அனலாக் மீட்டரில் கால்குலேஷன் பூராமே அனலாக்காக நடக்கும். பட் டிஜிட்டல் மீட்டரில் சம் ஐசி இருக்கும், ப்ராசஸர் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக நடக்கும். அதனால அனலாக் விட டிஜிட்டலில் வேல்யூ அக்யூரேட்டாக டிஸ்பிளே ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டர் மாட்டிருக்குமானாங்க. அங்கே மாட்டிக்கிற மீட்டர் என்ன பண்ணும்னா கரண்ட்டை மட்டும்தான் மெஷர் பண்ணும், வோல்டேஜை மெஷர் பண்ணாது. ஏன்னா அங்கேயெல்லாம் ஹை வோல்டேஜ் வரும். ஸோ அந்த ஹை வோல்டேஜ் ரைட்டிங்ஸோ 1000 வோல்டேஜ்னா 1000 வோல்டேஜ் போய்கிட்டே இருக்கும். அந்த கரண்ட்டை மட்டும் மெஷர் பண்ணி அந்த வோல்டேஜோட மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ கிலோவாட்டுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம மீட்டரில் ஈத்தர்நெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ரீடிங் எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா
ரீடிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் அப்லோட் ஆகிடும். ஸோ நம்ம பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கட்டிடலாம், ரீடிங் பார்த்தீங்கன்னா யாரும் ரீடிங் கால்குலேட் பண்ண வரமாட்டாங்க, ஆன்லைன்லேயே அப்லோட் ஆகுது. இது ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்காக தான் இப்போ எல்லா மீட்டர்லையும் மீட்டர் நெட் ஆப்ஷன் கொண்டு வராங்க. பில் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஸ்க்ரீனில் தெரியல, இந்த சார்ட் பேஸ்டாக பில் கால்குலேட் ஆகுது. ஃபஸ்ட்டு 100 யூனிட் எல்லாத்துக்கும் ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு நீங்கள் 100 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா, 100 யூனிட்டுக்கு மேலே 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிடுறீங்கன்னா, எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு 1.5 ருபீஸ் யூனிட்டுக்கு போடுவாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். சப்போஸ் நீங்கள் 150 யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, 50 யூனிட்டுக்கு கணக்கு எடுப்பாங்க, 50 யூனிட்டுக்கு 1.5 ருபீஸ் போட்டால் 75 ருபீஸ் பில் வரும். சப்போஸ் நீங்கள் 200 யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு 100 ஃப்ரீ எப்பவும் போல், அப்புறம் 100 யூனிட்டுக்கு 1.5 ருபீஸ் போடுவாங்க. ஸோ 150 ருபீஸ் பில் வரும். சப்போஸ் நீங்கள் 200 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா, 101லேருந்து 200 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் போடுவாங்க. 200 to 500 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ் போடுவாங்க. இதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். சப்போஸ் நீங்கள் 210 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ, நெக்ஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ். ஸோ 200 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட்டு 10 யூனிட் யூஸ் பண்ணிக்கிறீங்க, 200க்கு மேலே 10 யூனிட் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த 10 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ். ஸோ அதுக்கு 30 ருபீஸ். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, 200 ஆட் பண்ணிங்கன்னா 230 ருபீஸ் பில் வரும். இப்போது 200க்கும் 210க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 200க்கு 150 ருபீஸ், பட் 210க்கு 10 யூனிட் தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதோட பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ், 80 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 100 எப்பவும் போல ஃப்ரீ, நெக்ஸ்ட்டு 100க்கு பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ். ஸோ 200 ருபீஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 300 யூனிட், 200லேருந்து 500 மட்டும் இருக்கும், அந்த 300 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ். ஸோ அதுக்கு ஒரு 900, 200 ஒரு 900 ஆட் பண்ணிங்கன்னா 1100 ருபீஸ். இப்போது நீங்கள் 500க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 100 எப்பவும் போல ஃப்ரீ, நெக்ஸ்ட்டு 100க்கு பார்த்தீங்கன்னா 3.5 ருபீஸ் யூனிட்டுக்கு போடுவாங்க. அப்புறம் 200 to 500க்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 4.6 ருபீஸ். அதே 500 எபோக்கு பார்த்தீங்கன்னா 6.6 ருபீஸ் போடுவாங்க. இப்போது இதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். இப்போ 5-10 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ, 101லேருந்து 200 யூனிட்டுக்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 3.5 ருபீஸ், அந்த 100 யூனிட்டுக்கு 3.5 ருபீஸ் போட்டால் 350 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 200 to 500 300 யூனிட்டு, அதுக்கு 4.6 ருபீஸ் போட்டால் 1380 ருபீஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1730 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 500க்கு மேலே 10 யூனிட் யூஸ் பண்ணிடுறீங்க, அந்த 10 யூனிட்டுக்கு 6.6 ருபீஸ், அதுக்கு தனியாக 66 ருபீஸ். அதே 66ஐயும் 1730ஐயும் ஆட் பண்ணோம்னா 1796 ருபீஸ். இப்போ 500க்கும் 510க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 500 ருபீஸுக்கு 1100 ருபீஸ், பட் 510க்கு 1796 ருபீஸ். 696 ருபீஸ் டிஃப்ரென்ஸ், வெறும் 10 யூனிட்னால 696 ருபீஸ் எச்சு வருது. ஸோ எப்போவுமே 500 யூனிட்டு தாண்ட விடாதீங்க. நீங்கள் இதை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை செக் பண்ணுறதுக்காகவும் சில வெப்சைட்ஸும் இருக்குது, சில ஆப்ஸும் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஆப்பில் எப்படி கால்குலேட் ஆகிருக்குங்கிறத நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன், வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது நீங்கள் அந்த ஆப்பில் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, அதுக்கும் சர்டின் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட சர்வீஸ் நம்பர், மொபைல் நம்பர், கேப்சா இதெல்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் மந்த் என்ன ரீடிங், இந்த மந்த் என்ன ரீடிங், எவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணிடுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது பேஸ்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறக்கான சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஹை ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், ஹீட்டர், வாஷிங் மிஷின், இதெல்லாமே ஹை ஸ்டார் ரேட்டிங் உள்ள ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா பவரை ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப் என்னென்னா, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டியூப்லைட்டை போட எல்இடிஸாக மாட்டுங்க. எல்இடி பவர் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும் டியூப்லைட்டுக்கு கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் ஆல்சோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டோட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் என்னென்னா, ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணுறதுனா ஃபேன் தான். ஏன்னா இந்த கொரோனா டைமில் ஃபேன் எல்லா வீட்லேயும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் அதிகமாக பவரை கன்சியூம் பண்ணும். ஸோ ஃபேனை பூராமே பிஎல்டிசி ஃபேன், ப்ரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் ஃபேன். அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா பவர் 60% நார்மல் ஃபேனோட கம்மியாக கன்சியூம் பண்ணும். அது என்ன ஃபேன், அது எப்படி ரன் ஆகுதுன்னா, ஏசி கரண்ட்டை டிசியாக மாட்டிடும். ஓகேவா, ஏசி கரண்ட்டை டிசியை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும். ஸோ ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வோல்டேஜ்
கம்மியாக தான் இருக்கும், பவர் கன்செப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால பிஎல்டிசி ஃபேன் பவரை ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, பிஎல்டிசி ஃபேனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த ப்ரைஸ் ஆஃப் நார்மல் ஃபேன் வரும், பட் அதோட பவர் கன்செப்ஷன் 60% லெஸ் தென் த நார்மல் ஃபேனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது முக்கியமான விஷயம், ஏன்னா எல்லாரும் டிவியை என்ன பண்ணுவாங்கன்னா ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி ஆஃப் பண்ணிங்கனால் டிஸ்பிளே மட்டும்தான் ஆஃப் ஆகும் ஒழிய உள்ள இருக்கிற ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால பவரை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்பிளே மட்டும்தான் ஆஃப்ல தெரியும் பட் பவர் கன்சியூம் ஆகிக்கிட்டே இருக்கும். மொபைலும் அப்படின்னா, மொபைல் பிளக் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் சார்ஜர் அடாப்டர் பிளக் இன்லேயராக இருக்கும், சுவிட்ச் ஆன்லேயராக இருக்கும். அப்படி பண்ணிங்கனாலும் எனர்ஜி வேஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டிவி மொபைல் மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப்ல வைங்க, யூஸ் இல்லாத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பண்ணுற முக்கியமான தப்பு என்னன்னா, மீட்டில் ரீடிங் எடுக்காமே பவரை கன்சியூம் பண்ணுறது. சம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பவரை கன்சியூம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பட் ஃப்யூச்சரில் நிறையா இஷ்யூஸ் வரும், அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்படி பண்ணிட்டோமே. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, அந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பவரை கன்சியூம் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.